எல்லாருக்கும் வணக்கம். மைக்கேல், சந்தீப் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ மாநகரம், ஆக்சுவலாக சந்தீப் தான் கொண்டு வந்தார் மாநகரம். ஆக்சுவலாக சந்தீப் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது அந்த படம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் இங்கே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது, எல்லாருமே இந்த ஹோல் க்ரூ எல்லாரோடையும் வெவ்வேறு படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியான ஒரு ஃபீல். ரஞ்சித் அவருடைய ஒவ்வொரு படமும் அதுக்கான நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. அந்த ஒவ்வொரு படங்களுமே எல்லாம் ஒரே ஜானராக இல்லாமல் வேறு ஜானரில், பட் அதே நேரத்தில் அவருக்கான ஒரு கலர் அதில் இருக்கணும்னு பார்த்து பார்த்து படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ நிச்சயம் இது ஒரு இதனுடைய காஸ்டிங் ஆகட்டும், இதனுடைய மேக்கிங் அண்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குது. ஸோ அண்டு ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக ஒரு ஃபஸ்ட் ஃபில்ம் பண்ண டிஓபி மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு இதனுடைய ஒர்க். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். ஸோ சாம் சாம் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஜானர் கிடைக்கிறப்போ அதில் ரொம்ப ஈஸியாக அதை வந்து, பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அதிலிருந்து ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ இதில் நடிச்சிருக்கிற மொத்த குரூவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தீப், உங்களுக்கு அடுத்தடுத்த படமாக எங்கள் தமிழாகட்டும் தெலுங்காகட்டும் ஒரு நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து சந்தீப் பயங்கர எஃபர்ட் போடுறாரு. அண்ட் சந்தீப் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அந்த ஒரு 20 ரெட்புல்ல ஒரே இதில் படித்த மாதிரி ஒரு ஃபுல்லான எனர்ஜியில் இருப்பாப்ல எப்பவுமே. அது வந்து ஸோ அவரோட எனர்ஜிக்கு தகுந்த படங்கள் இன்னும் நிறையா அமையலன்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் மேலும் இது ஒரு ஒரு அடுத்த தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் பெரிய படங்கள், பெரிய வெற்றிகளை சந்திப்பு பார்க்கணும். ஸோ இதில் ப்ரொடியூசர் முதல் படமாக பரத்சார் இங்கே வந்திருக்காரு. அதுவும் நல்ல ஒரு சரியான ஒரு படத்தோட வந்திருக்காரு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஒரே ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நான் எந்த இன்டர்வியூ போனாலும் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வினா, மாநகரம் என் கேரக்டர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரோ, என்கிட்ட சொல்ல உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் எடுத்த எல்லா படத்துலேயும் கேரக்டர் பேர் வச்சு கட்சி செலிப்ரேட் பண்ணுறீங்க. மாநகரம் மாதிரி படத்துக்கு கேரக்டருக்கு பேர் இல்லை. ஏதோ உங்கள்ட்ட சொல்லியிருந்தா சொல்லுங்கள், இல்லை இப்போ நீங்கள் ஒரு பேர் வச்சுட்டு போயிருங்க. இல்லை, அந்த படம் ஒன்லைன் பேசுகிறப்ப என்னென்னா, முகம் தெரியாத மனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி அது சுற்றி நமக்கே வரும் அப்படிங்கிறது அதனுடைய அது பேர் லோகேஷ் சொன்னால் நல்லாயிருக்கும். அப்போது அந்த பேர்லேயும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி கூட வருவாங்களாம். ஸோ அது இந்த வாரத்தில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க.